வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எப்பயுமே வந்து நம்மளை ஒரு சில ப்ராடக்ட்ஸ், ஒரு சில பிராண்ட்ஸ் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அதை பற்றி நம்மளுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், இல்லாட்டி கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள், இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து என்னெல்லாம் பேச முடியும்னா, உங்களுக்கு என்னங்க தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே சமயம் நான் என்ன நினைக்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார் த ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, அதாவது ஒரு இது எப்படி சொல்லலாம், இந்த லவ் லெட்டர் எழுதுகிற அளவுக்கு இருக்குல்ல ஃபீலு, ஃபேக்ட் தான். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு 3 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு 4 இயர்ஸ் பேக் போனோம்னு வைங்களேன், ஹானரில் நம்ம வேறு லெவல் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஹானர் ப்ளேயாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹானர் 6X இருக்கட்டும், 6X. ஸோ இந்த ஹானர் 6X ஏன் அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு டிவைஸ் ஆச்சு? ஹானரில் நம்பர் சீரீஸ் ரொம்ப ஃபேமஸுங்க, ஆனால் இந்த 6X இது ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கிரின் எசோசி ஹானரோட நேட்டிவ் அண்ட் ஓன் டெவலப்மெண்ட் இல்லையா, அதோட வந்த ஒரு என்ட்ரி லெவல் மிட்ரேஞ்ச் டிவைஸு. ஆனால் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ட்ரி லெவல் மிட்ரேஞ்ச் டிவைஸ் மாதிரி இருக்காது. ரெண்டாவது என்னென்னா, இந்த செக்மெண்ட்டில் அதாவது 10,000-15,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி பேசும்போது, அந்த டைமில் நம்ம ரெட்மி நோட் சீரீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாரும் என்ன தான் 48 MP இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன் வச்சாலும், ஹானர் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஏஐ. இன்றைக்கி எல்லோரும் உருட்டிக்கிட்டு இருக்க ஏஐ, அதை வந்து அப்போயே அவங்க சூப்பராக டெலிவர் பண்ணாங்க. என்னென்னா, கேமரா மோட்ஸுங்க, உங்களுக்கு லைட் ட்ரையல் வேணுமா, இருக்குது. ஸ்டாரி நைட்ஸ் இருக்குது, லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸ் இருக்குது, லைட் பெயிண்டிங் இருக்குது. நான் சொன்னது எல்லாமே லோ லைட்டில் மட்டும் எடுக்கிற மோட்ஸ். இவ்வளோ மோட்ஸை கேமரா ஆப்புக்குள்ளே இன்டகிரேட் பண்ணி அது எல்லாமே நிஜமாகவே ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, 6X அல்ட்டியாக ஒர்க் ஆச்சு. அதை யூஸ் பண்ணி வியப்படைந்தது, அது நிறைய பேர் வியப்படைஞ்சிருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். ஷாக்கான, யோ எப்படியா இது திடீர்னு கிரின் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவல் எஸ்ஓசியை கொடுத்து அந்த எஸ்ஓசியில் இவ்வளோ அழகாக வந்து நீ போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுற, மாஸ் பண்ணிட்டையா இந்த, அதாவது அந்த டைம் பீரியடில் வேறு யாருமே அந்தளவுக்கு கெத்து காட்டலைங்கிறது தான் யதார்த்தம். ஈவன் ஹுவாவேல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாவேல வந்து அரவுண்ட் 50K அந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அண்ட் ஹானரில் தான் எப்பயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன்ஸ் பார்ப்போம். ஸோ இது என்னடாண்ணா, இந்த பட்ஜெட்லேயே எல்லாத்தையும் இது வேணுமா வச்சுக்க, என்ன வேணும் மிக்சி வேணுமா வச்சுக்க, கிரைண்டர் வேணுமா வச்சுக்க, அந்தளவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஹானரோட கம்பேக் அப்படின்னும் போது, இந்தியாவில் வந்து ஹானர் 90 வருது. ஸோ ஹானர் 90 7 Gen 1 பேஸ்டாக இருந்தாலும், மாதவ் சேத் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ரியல்மியில் இருக்கும்போது நிறையா பேசிகிட்டு இருப்பார், இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், இந்த ஆப்ஷன் நாங்கள் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா, இதெல்லாம் மக்கள் கேட்டாங்க, இந்த ஆப்ஷன் ஏன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, இது மக்கள் விரும்புவாங்க, நாங்களே இதை எதிர்பார்க்குறோம். அதாவது அதை பேஸ்ட் ஆன் ரெக்வஸ்ட் ஒரு பக்கம், அப்புறம் சஜஷன், அதாவது யார் கம்பெனி சைட்லேருந்து சஜஷன், நீங்கள் இது ட்ரை பண்ணக்கூடாது, யார் மக்களை பற்றி இவங்க கேட்குறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன் கொண்டு வரக்கூடாது. ஸோ இதை லிசன் பண்ணுற அளவுக்கு இருந்தது ரியல்மி. ஸோ இப்போ ஹானருக்கு போனதுக்கப்புறம் எப்படி திரும்ப ஃபீல் ஆச்சு, சே இந்த மனுஷன் எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாப்புல, அடித்து உரமாக உட்கார வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா ஹானர் 90 நல்ல ஃபோன் தான், அதை மொக்க ஃபோன் நான் சொல்ல, அதை ப்ரைஸ் பண்ண விதம் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அங்கே தான், ப்ரைஸை வந்து கொண்டு போய் எங்கேயோ வச்சது. ரெண்டாவது 7 Gen 1 வந்து இது கொஞ்சம் பெட்டரான 7 Gen 1 அப்படின்னு சொன்னாலும், அதாவது கேலக்சி M50 இருக்கிற மாதிரியான மொக்க 7 Gen 1 இல்லை, இதில் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பர்சனலாக ஏதோ டியூன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கொஞ்சம் கூலிங் மெக்கானிசம் மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் ஹானர் 90 M50 அளவுக்கு மொக்கையாக இல்லை சரியா ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது. ஆனால் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ். செகண்ட் என்னென்னா, இந்த ஹானர் 90 என்ன தான் 7 Gen 1 இருந்தாலும், பர்ஃபார்மன்ஸ்னு எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்போ ஃபீல் ஆகலை. மேபி அப்போ இருந்த மேஜிக் யூஏ ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஹானர் X9B இவங்க பண்ண ஸ்டண்ட் என்னென்னா, இந்த வாட்டர் மிலன் வெட்டுறது இந்த கதையெல்லாம் விட்டுடலாம். ஆனால் இதுலேயும் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. 5800 mAh இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நார்மலாக கையில் எடுத்தால் என்ன வெயிட் இருக்கும், இப்போ சாம்சங்கில் 6000 mAh இருக்கிற ஒரு ஃபோனை கையில் எடுத்தால் எப்படி இருக்குன்னா, பரவாயில்லைங்க ஜிம்முக்கெல்லாம் ஏன் போயிட்டு, அதான் நம்ம சாம்சங் ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இது வந்து வெயிட் இருக்கிறதே தெரில, அந்தளவுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக இருந்தது. எதுலனா X9B. ஸோ X9B யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா 6 Gen 1 பேஸ்டு ஃபோனு 20,000 rupees கிடைக்குது. இப்போயும் நம்ம மக்கள் வந்து 20,000 rupees என்ன ஃபோன் வாங்கலாம்னும் போது, இது ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன டவுட் இருந்ததுன்னா, இப்போ எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் வைஸ் அவனை வந்து நம்பி சொல்லலாமான மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்பப்போ அக்கேஷனல் ஹிக்கப்ஸு, ஸ்டட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபீல் ஆச்சே தவிர, ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பெருசாக எதுவுமே ஃபீல் பண்ணலை. பட் ஃபோன் வந்து ஓகே. X9B பேட்டரி பேக்கப் ஃபார் ஷோர் செம. அண்ட் இப்போ மேஜிக் வைஸ் 8 வந்ததுக்கப்புறம் நிஜமாகவே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதை யாராவது நீங்கள் ஹானர் 90 யூஸரோ X9B யூஸரோ ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எவ்வளோ பெரிய இன்ட்ரோ கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல, ஹானர் 200 இதை பற்றி ஒரு சின்ன இம்ப்ரெஷன் அண்ட் மேஜர் வீடியோ இன்டெப்த் ரிவ்யூ மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை தோண்டி நொங்கு எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபோனர் என்ன தமிழில் பார்க்கலாம் சரியா.
ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இந்த ஃபோனை வந்து இவங்க 32K ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து 30K கிடைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, 7 Gen 3 அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஏதாவது லூஸ் தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் டிமென்சிட்டி 8200 இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறேன். ஏன்னா விவோவே அதை வந்து 40,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தான். விவோவில் V40 Pro போய் பாருங்கள், அங்கே கொடுத்த எஸ்ஓசியை நான் வந்து உங்களுக்கு 32,000 கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் 7 Gen 3 கொடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ நெட்ஒர்க் ஆஸ்பெக்டில் இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. ஃபோன் கால்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கால் ட்ராப் இல்லை, கால் இனிஷியேட் பண்ணும்போது இஷ்யூஸ் இல்லை. 2 SIM அட் அ டைம் ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். BSNL அஸ் வெல் அஸ் ஏர்டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டுமே பக்கவாக வேலை செஞ்சது. அண்ட் 5G கனெக்டிவிட்டி மாதிரியான ஏரியாலையும் பிரச்சனை இல்லை, சரியா? அண்ட் பில்டு குவாலிட்டி தரோங்க, தங்கங்க இந்த பைய, தங்கம் செல்லம் அந்தளவுக்கு நல்ல டிசைன் பண்ணுறாங்க ஹானர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த X9B ஹானர் 90 கூட அதே கேட்டகரி தான். என்ன தான் உள்ளே இருக்கிற பேட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெருசாக இருந்தாலும், ஃபோனை கையில் எடுக்கும்போது அந்த மாதிரி ஹெவியாகவே ஃபீல் ஆகாது. ஸோ இதில் வந்து அவங்க பிரில்லியண்ட்டாக தான் இருக்காங்க. சல்யூட் ஹுவாவே அப்படி தான் சொல்லணும்ல. ஆமாம், அங்கேருந்தானே இங்கே வருது எல்லாம், ஆனால் வெளில தெரியாது. அந்த மாதிரி தான் வெளில வந்து எப்படி இருக்கும்னா, ஹானர் தனி அப்படின்வாங்க. அவங்கள கேட்டால் அவங்க வந்து நாங்கள் தனிங்க, நாங்கள் வந்து ஹார்மோனி ஓஎஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா சூப்பரான டிசைன் அண்ட் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ப்ரீமியம்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்க கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னா, டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து என்ன தான் மார்க்கெட்டில் எல்லாரும் LTPO மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னும் போது, இப்போ நம்ம ரியல்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா GT60, GT6, GT60 இதோட பட்ஜெட்டில் GT60 தான் நம்ம காம்படிஷனாக சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது GT60 கம்பேர் பண்ணும்போது இது வந்து டிஸ்பிளே ஆஸ்பெக்டில் மொக்கெல்லாம் கிடையாதுங்க. பார்க்க போனால் இதுன்னு இல்லை, நிறைய ஃபோன்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வந்து LTPO இல்லைங்கிறனால மொக்கை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, Nord 4 இருக்குது, Poco F6 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஓகேயா? ஆனால் அதே LTPO-ஓட இதே பட்ஜெட்டில் இது 7 Gen 3 சுற்றிட்டு இருந்தாலும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 Gen 2 iQOO Neo 9 Pro மாதிரியான ஃபோனும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி என்ன வேணும், பர்ஃபார்மன்ஸா, இங்கே வா இங்கே வா அப்படின்ற மாதிரி அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கேமிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்கிறவங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். பட் இது எப்படி தெரியுமா, ஒரு சாஃப்ட் பர்ஃபார்மரு, சரியா? ரொம்ப ஹார்ட் கோர் பர்ஃபார்மர் கிடையாது 7 Gen 3-னால. பட் கேமரா பர்ஃபார்மன்ஸில் வேணால் வரியாடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் Honor 200, சரியா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, இந்த Honor 200 Pro கிட்டத்தட்ட ரெண்டு ஃபோனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அதில் ஃப்ரண்ட்டில் ஒரு டெப்த் கேமரா எக்ஸ்ட்ரா இருக்குது, மற்றபடி வந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஐடென்டிக்கலாக இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதுக்கு 8S Gen 3 ஒரே ஒரு ஃபேக்டருக்காக கிட்டத்தட்ட 20,000 மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அது 58,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அதிகமாக 26K கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ஃபோன் கிடைக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. பட் இது வந்து ஓகே, LTPO இல்லைனாலும் நல்ல டிஸ்பிளே, HDR மாதிரியான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கெலாம் நல்லா தான் இருந்தது. ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஓவரால் நான் பில்ட் குவாலிட்டி சொல்லியிருந்தேன் நல்லா இருந்தது. ஸோ கால்ஸ் நல்லா இருந்தது. அண்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா செக்மெண்ட்குள்ளே வரும்போது 50, 50, 12 அண்ட் ஃப்ரண்ட்டில் 50. இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஓப்போ இருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப திறமசாலிங்க. என்னென்னா, இந்த போஸ்ட் ப்ராசஸிங்கு, கேமரா ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணுறது, இதிலெல்லாம் அவன் நல்லா தான் பண்ணுறான். அண்ட் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி பில்டப்லாம் கொடுத்து ஊருக்குள்ளே நாயெல்லாம் துருத்தி, நாய் துருத்துற மாதிரி வீடியோலாம் எடுத்து கூட ரெனோ சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இந்த தடவை சைலண்ட்டாக டெலிவர் பண்ண ஒரு ஃபோன்னா அது வந்து 12 Pro. என்ன தான் வந்து வெளியில் இந்த F27 Pro வந்து மிலிட்ரி கிரேடு அங்கே தூக்கிப்பட்ட உடையாது, தனிக்குழு முக்கணும் உடையாது, சப்மரின்கே நாங்கள் தான் ஐடியா கொடுத்தோம் மாதிரிலாம் உருட்டினாலும், இந்த 12 Pro வந்து நிஜத்துலேயே நிஜமாக இருக்கலையே. S23 Ultra இங்கேவா, iPhone 15 Pro Max இங்கேவா, எல்லோரும் கூப்பிட்டு அடிக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட் கேமரா அல்ட்டியாக இருந்தது. அவ்வளோ டீட்டெயில்ஸ், ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க. யார் ஓப்போவா, இவனா, நிஜமாவா, ஏதாவது மிஸ்டேக்கில் பண்ணிட்டானா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல கேமரா. ஆனால் அல்ட்டி என்னென்னா, அதாவது ஃபன் என்னென்னா, உள்ளே வந்து 7300 எனர்ஜிங்கிற பேரில் ஒரு தண்டக்கருமத்தை போட்டு வச்சுருந்தாங்களா, அதால் எல்லா டாஸ்க்கையும் ஹேண்டில் பண்ண முடியல. திடீர்னு ஏதாவது ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்து அதுக்கு அப்படியே ஒரு பக்கம் பக்கவாதம் அந்த மாதிரி இழுத்துக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹிக்கப்ஸ் ரொம்ப அதிகம். அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. 7300 எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது 7 Gen 3 வே பெட்டர். எப்போயாவது நான் டக்குன்னு ஒரு 3 ஆப்புக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது தான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேனே தவிர ஸ்மூத்னஸில் பிரச்சனை பார்க்கல ஹானரில். ஸோ இதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கேமரா ஆஸ்பெக்டில் பார்க்க போனால் இது எப்படி இருக்குன்னா, ஒப்போ அளவுக்கு இல்லை, ஆனால் வீடியோவில் சூப்பராக பண்ணுது. ஒப்போவில் 7300 இருக்கிறதுனால வீடியோவில் அதெல்லாம் சமாளிக்கவே முடியல. ஆனால் இது வீடியோவும் ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. உங்களுக்கு 21:9 அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை, சரியா? இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. மேபி சோனி இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அண்ட் 21:9 ரொம்ப எஃபெக்டிவாக இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் கூட நான் வந்து இன்ஸ்டாகிராமிலலாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 60 FPS ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் சீம்லெஸ்ஸாக பிட்வீன் கேமரா ட்ராவல் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது அப்படியே ரியர் கேமரா, ரியர் கேமராலேயே அல்ட்ரா வைட், அல்ட்ரா வைட்லேருந்து ப்ரைமரி, ப்ரைமரிலேருந்து டெலிஃபோட்டோ 2.5X
எக்ஸ்க்கு டெலிஃபோட்டோ இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில நம்மளால் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு ப்ளஸ் வீடியோகிராஃபிக்கு வேணும்னு நினச்சா ஹானர் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ரெகுலர் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா 0.8x ஃப்ரண்ட் கேமராவில் 0.8x நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், சரியா? அதே சமயம் நான் என்ன பண்ண முடியும்னா அப்படியே ரியர் கேமராவுக்கு போகும்போது அந்த ஆடியோ வந்து சீம்லெஸ்ஸாக இருந்ததா. ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். அப்படியே ரியரில் நான் இப்போ அல்ட்ரா வைட் போகிறேன், அப்படியே ப்ரைமரி போகிறேன், அப்படியே டெலிஃபோட்டோ போகிறேன். இந்த டைம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணியிருக்கேன். அவுட்டோர் வீடியோவுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ என்னென்னா ஓரளவுக்கு நிஜமாவே மேஜிக் ஓஎஸ் 8 வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மூத்னஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அப்புறம் தீம் அவைலபிலிட்டி நல்லாயிருக்கு, அனிமேஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேஜிக் 6 ப்ரோ, அப்போ அந்த ஃபோன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கும்ல? ஸோ மேக்ரோ வீடியோவும் நம்மளால் எடுக்க முடியுங்க. நீங்கள் அல்ட்ரா வைட் போயிட்டீங்கன்னா நல்ல 0.9x போயிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரோ பண்ணணும், அதாவது ஃபீல்ட் ஆஃப் வியூ நேரோ டவுன் ஆக்கணும் அப்படின்னா 0.9, 0.8 போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். 0.7 இருக்கும்போது ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டாப் நாச், இருக்கலே பெஸ்ட், எக்ஸலண்ட் அப்படி சொல்லவே முடியாது. இந்த பட்ஜெட்டில் இருக்கிற எவனையுமே எக்ஸலண்ட் சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா நேராக விவோ X100 போய் லேண்ட் ஆகணும், அப்படி இல்லையா ஷவுமியில் வந்து இப்போ 14 இருக்குது, அப்புறம் கேலக்சி S23 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபோன்ஸ் அப்படியே ஹார்ட் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே சொல்லணும்னா அட்லீஸ்ட் 100 ஒரு 70+ அது மார்க் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. அங்கங்கே அக்கேஷனில் என்ன ஆகுனா உங்களுக்கு இன்கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் வரும், பட் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. சரி, அது எதுலனா ஆனால் 200. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் 7 Gen 3 வந்து கேமிங்காக யாரும் வாங்கிறாதீங்க. கேமிங் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபோனானு கேட்டால் கிடையாது. ஸோ பேசிக்கான கேம்ஸு, அதுக்காக இதில் வந்து எல்லா ஹை அண்ட் கேம்ஸும் ஆட முடியுமானா? ஆட முடியும். பட் அதை இருக்கலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமானா? கிடைக்காது. ஸோ கேமிங்கான ஃபோன் இது கிடையாது. ஓகே, அண்ட் சாஃப்ட்வேர் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சிங்க ஹானரில் வந்து மேஜிக் யூஸ் பண்ணும்போது முன்னெல்லாம் வந்து திட்டிகிட்டே இருப்பேன். வாட்ஸனுக்கும் தெரியும், அவட்டையும் அதான் சொல்லுவேன், வாட்ஸன் ரெடி நடா, இது இவங்க மேஜிக்கே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்கடா, பேர் மட்டும் மேஜிக் இருக்குது, ஆனால் மேஜிக் யூஐங்கிறதுக்கான மேஜிக் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஸ்பிளேலேயே நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் முக்கியமாக வந்து வீடியோ என்ஹான்சர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜென்ரிக்காக நம்ம பார்க்குறது தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் டிஸ்பிளே கட் அவுட்டு, இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அப்புறம் அந்த டிஸ்பிளேல வந்து முக்கியமான ஒரு வார்த்தைங்க அது என்னென்னா பில் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேஜிக் கேப்சியூல் அல்டி பண்ணிடுச்சு. ஐ வாஸ் ஷாக்ட் அப்படிங்கிற அளவுக்கு அல்டி பண்ணிச்சுங்க. சூப்பராக இருந்தது மேஜிக் கேப்சியூலு, ரொம்ப ரியல் டைமில் சூப்பராக வேலை செஞ்சது. இப்போ MIUI-லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஹைப்பர்வைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில தீம்ஸில் இருக்கும், பட் அது எல்லாத்துக்கும் இருக்காது. ஒரு சில மீடியா, அதாவது மீடியாவுக்கு மட்டும், எப்படின்னா இப்போ ஒரு மியூசிக் பிளேயரோ இல்லாட்டி வந்து யூடியூபோ இந்த மாதிரி மீடியா யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ரெக்கார்டிங் நடக்குது, இப்போது வாய்ஸ் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் ரெக்கார்டரை வச்சு பண்ணுறோம், மீடியா பிளேபேக்கு, கிளாக்கு, ஃபோன் காலு. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாட்டு ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே வெளில போகிறேன். ஸோ மேலே தலைவன் இருக்கலாம், அப்படியே இங்கே போகிறேன், கிளாக் போகிறேன். கிளாக்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஓகே ஒரு டைமர் வைப்போம். ஓகே, ஸோ டைமர் சூஸ் பண்ணுறேன், அப்படியே தள்ளுறேன். ஸோ இதே நேரம் நான் இப்போ ஒரு வாட்ஸ்அப் காலோ இல்லாட்டி ஃபோன் காலோ பண்ணேன்னா அதுவும் இங்கே இருக்குங்க. ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நான் தட்டம் பாருங்களேன், எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ அங்கே போய் உட்கார்றதா இருக்கட்டும், அப்புறம் நம்ம தட்டம் போது ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எனக்கு தோணுச்சு. அடுத்து என்னென்னா தீம்ஸ், தீமும் இந்த தடவை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னடா மங்கனிப்பாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீம்ஸ்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தீம் ஓரளவுக்கு நல்ல தீம்ஸ் கிடச்சிது, நம்மளால் யூஸும் பண்ண முடிஞ்சுது. நிறைய ஆஃப்லைன் தீம்ஸும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த QQ8, MIUI OS 12, இது எல்லாமே வந்து நான் ஆஃப்லைன்லேருந்து ட்ரை பண்ண தீம்ஸு. ஸோ சும்மா ஒரு சில தீம்ஸ் நான் இப்போ லோட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தீம் எப்படி இருக்குது பாருங்கள். சரி, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்புறம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணலனே வைங்க, அந்த மியூசிக் பிளேயர் இருக்குது, அது பாடிக்கிட்டு இருக்கோ. ஓகே, அதை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அது வந்து ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சியூல்லேருந்து கொஞ்சம் விலகி ஒரு சின்ன ஐக்கானாக இருக்கும், அப்பையும் கூட தேவைன்னா நான் அந்த ஆப்பை வேக் பண்ணிக்க முடியும். ஸோ காலில் இருக்கும்போது காலுக்கு இடையில, ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு இடையில ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ இதை தான் நான் ஐஃபோன்லேயும் சொல்லுவேன், ரொம்ப புத்திசாலித்தனமாக டைனமிக் ஐலாண்டுங்கிற ஒரு விஷயத்தை பண்ண அந்த கிரியேட்டருக்கு என்னோடய சல்யூட் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஏன்னா ஐஃபோன் நான் எப்போலாம் 15 சீரிஸ் யூஸ் பண்ணி பார்க்குறேனோ அப்போலாம் எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த டைனமிக் ஐலாண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிட்வீன் அப்ளிகேஷன் டக்கு டக்கு டக்குன்னு போக முடியும். இப்போ ஒரு ஃபோன் காலில் இருக்கோன்னா ஃபோன் காலை மினிமைஸ் பண்ணால் இந்த இப்போ இந்த கேப்சியூல் சொல்கிறோம்ல அதில் போயிடும். ஸோ நான் வேறு ஏதாவது ஆப்பில் இருக்கும்போது, இப்போ நம்மகிட்ட பேசுகிற நண்பர் ஒரு விஷயம் கேட்குறாருன்னு போது டக்குன்னு க்ரோமில் போய் நான் அதை தேடிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு திரும்ப தட்டினேன்னா அவரோட அந்த கால் UI டப்புன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், டக்கு 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 டக்குன்னு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இந்த தீம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்னும் நிறையா தீம்ஸ் அதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா
இந்த டெக்ஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி எந்த ஆப்புக்கு வேணுமோ இழுத்துட்டு போகலாங்க. இதில் எதுக்கு வேணும்? ஸோ இதெல்லாம் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல, யூஐ லெவலில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. முன்னையும் ஒர்க் பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஃபீச்சர் வந்து எப்பயுமே இவங்கக்கிட்ட நல்லா தான் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ இவங்க எக்ஸிக்யூட் பண்ணது இந்த மேஜிக் ஓஎஸ் 8 இவங்க எக்ஸிக்யூட் பண்ணது வந்து டாப் நாச், ரொம்ப ஸ்மூத்தாக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. நான் இல்லாட்டி வந்து இவ்வளோ தூரம் வந்து அழுத்தமாக சொல்ல மாட்டேன், ஏப்பாடா இவன் கிடக்கிறான் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஓஎஸ் ஆக மொத்தம் சூப்பராக இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பேட்டரி லைஃப் தாருமாறு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு சிம் யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, ரொம்ப அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 5200 எம்ஏஹெச் இருக்கிறது கூட தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்தது. அதே சமயம் எனக்கு பேட்டரி வந்து ஒரு நாள் முழுக்க அசால்ட்டாக நினச்சி 5 to 6 hours எஸ்ஓட்டிங்கிறது அசால்ட்டு, ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. இதெல்லாத்தையும் என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிஞ்சது இந்த ஃபோனில். இப்போ போக்கோ F6 மாதிரியான ஃபோன்லாம் நான் சொல்லும் நான் சொல்லியிருப்பேன், 4 to 5 hours வந்து எனக்கு நல்லா எஸ்ஓட்டி வருது. ஆனால் ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் இல்லை ஃபீலே ஆகலை. கேமராவை இன்டென்சிவாக உட்காந்து த்ராட்டில் பண்ணால் மட்டும்தான் அந்த வார்ம்னஸே ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் ரெகுலர் PD சார்ஜரில் போட்டாலே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுதுன்னு போது அதுவும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா 100 watt சப்போர்ட்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. ஸோ மாஸ் அதுவும் சூப்பர். ஸோ ஓவராலாக வந்து அப்போ எல்லாமே பாசிட்டிவாக ப்ரோனா அங்கே தான் இல்லை, அதுக்காக தான் ஒரு சில நெகட்டிவ்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃபோன் கால் பண்ணும்போது நமக்கு கால் ரெக்கார்டிங் மாதிரியான ஆப்ஷன் நேட்டிவ் டெய்லரில் இல்லை. ஸோ கால் ரெக்கார்டிங் இல்லை, ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் என்ன ரொம்ப வருத்தப்பட வச்சது, அந்தளவுக்கு மொக்கையாக இருக்குது. ப்ளஸ் ஃபோன் கால்ஸ் அப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுது, ரொம்ப லவுடாக இருக்குது. நம்ம ஸ்பீக்கரில் ஃபோன் கால் பேசலாம்னு நினச்சோம்னா ரொம்ப லவுடாக இருக்குது. அண்ட் இதுலேயே நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் உண்டுங்க. நீங்கள் இப்போ ஃபோன் காலில் இருக்கீங்கன்னு போது பேக்கெட்டில் வந்து ஃபோன் இருக்குது அப்படின்னும் போது இன்கமிங் காலை உடனே அதை அட்டன் பண்ணிவிடும். நான் அதுக்கான ஆப்ஷன்லாம் உள்ள போய் எனேபிள் பண்ணிக்கலாம், ஹெட்ஃபோன்ஸில் டேரெக்டாக கால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைலன்ஸ்க்கான ஷார்ட்கட்டு, இப்போ நார்மலாக எல்லாத்துலையும் என்ன வேணால் வால்யூம் ப்ளஸ் பவர் பட்டன் அழுத்துனா சைலன்ஸ்க்கு போகும் இல்லையா, வால்யூம் ரக்கருக்கான கீ அழுத்துனா சைலன்ஸ்க்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த மாதிரி எதையும் காட்டாமல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதுலேருந்து அடுத்த பேஜில் போய் நான் சைலன்ஸோ இல்லாடி வைப்ரேஷன் மோடுக்கு கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வைங்க, இல்லாட்டி வந்து ஷார்ட்கட் குவிக்டாகல போய் பண்ணணும். பட் சும்மா ஒரு பட்டனை ட்ரிகர் பண்ணால் வந்தால் செமையாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக மொத்தமாக சொல்லணும்னா இது வந்து நாட் ஃபார் கேமர்ஸ், பட் மற்றபடி மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபோனுங்க, அல்டி ஃபோன். ஸோ ஸ்பீக்கரும் தருமாறு, இதில் வந்து வால்யூம் பூஸ்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த வால்யூம் பூஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் குள்ளே போய் பண்ணீங்கன்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் அந்த வால்யூம் பூஸ்ட்டை காட்டும். சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணுன்னா, இப்போ வைப்ரேஷன் ப்ரொஃபைலில் வச்சிருக்கேன், அப்படியே நான் லவுட் ப்ரொஃபைல் கொண்டு போகிறேன். இங்கே வரங்களா எல்லாத்துலேயுமே 200 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷனில் 200, அப்புறம் அலாரமில் 200, மியூசிக்கில் 200. ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளால் 200 வைக்க முடியும். ஸோ மீடியா லிசன் பண்ணும்போது இந்த 200% வால்யூம் மோட்னால டிஸ்ட்ராக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. சீரியஸாக ரொம்ப முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஸ்ட் மோடுக்குள்ளே வந்ததுன்னு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ அப்படிலாம் டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகலை, நிஜமாவே அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் 32K அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு வந்து ஃபைனலி ஹானர் கிட்டேருந்து 32K மேபி இன்னும் போக போக கொஞ்சம் ஆஃபர்ஸ் வரலாம் அண்ட் ப்ரைஸ் கட் ஆகலாம்னு போது இது வந்து வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஹானர் ஃபோன்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் ஓவராலாக பார்க்க போனால் என்ன வந்து இது ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்க, ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. அப்படியே ஆல்ரெடி ஹானர் யூஸ் பண்ணுற நீங்கள் யாராவது ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு வந்து இது வரைக்கும் ஹானரோட சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சதே கிடையாது, அதனால தான் கேட்குறேன். ஸோ ஹானரோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிவிடுங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபுரம், நீ பார்க்கலாம். பை பரட்டா.